இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது எனவே ஊட்டச்சத்து தொடர்பாக நீண்ட காலமாக நம்பப்பட்டு வரும் கட்டுக்கதைகளை நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வெறி மற்றும் வெண்ணெய் போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட சூப்பர் ஃபுட்களின் கவர்ச்சியால் மக்கள் அதனை அதிகமாக வாங்குகின்றன இருப்பினும் நம் ஊரில் கிடைக்கும் நெல்லிக்காய்களில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகளை பற்றி நமக்கு தெரியவில்லை மது உள்ளூர் பழக்கங்களான நெல்லிக்காய் மற்றும் கொய்யா போன்றவற்றில் ஊட்டச்சத்து மதிப்பு இன்னும் அதிகமாக உள்ளது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது இந்தியாவில் ஸ்டார்ச் ஆய்வில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய மக்கள் தங்கள் ஆற்றலில் அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்று சதவீதம் கார்போன் ஹைட்ரேட்டிலிருந்து பெறப்பட்டதாக கண்டறிந்துள்ளன குறிப்பாக அதிகபட்சமாக பரிந்துரைக்கப்பட்ட வரம்பான அறுபது சதவீதத்துக்கு மேல் தினசரி கார்போஹைட்ரேட் உட்கொள்ளை பதினைந்து சதவீதமாக குறைப்பதன் மூலம் சுமார் அறுபத்தி ஆறு சதவீதம் பங்கேற்பாளர்கள் நீரிழிவு நிவாரணத்தை அனுபவித்ததாக மற்றொரு ஆய்வு குறிப்பிடுகிறது இருப்பினும் இந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஒருவரின் உணவை சரிசெய்யும் போது அனைத்து கார்போஹைட்ரேட்களும் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை அங்கீகரிப்பது முக்கியம் அது மட்டுமின்றி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எளிதில் உறிஞ்சக்கூடிய கார்போஹைட்ரேட்களால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அதே வேளையில் முழு தானியங்கள் பீன்ஸ் காய்கறிகள் மற்றும் பழங்களிலிருந்து நார்ச்சத்து நிறைய கார்போஹைட்ரேட்டுகளை இரத்த சர்க்கரை கொழுப்பை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியமான செரிமானத்தை உறுதிப்படுத்தவும் முக்கியம் இந்த நார்ச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட்டுகள் ஆரோக்கியமான நீண்ட ஆயிலுடன் தொடர்புடையவை வில்லனா அல்லது ஹீரோவா பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் காணப்படும் டிரான்ஸ் கொழுப்புகள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு இதய நோய் இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் உயர்ந்த கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் நிறைவுற்ற கொழுப்புகள் பல்வேறு வகையான உணவுகளில் காணப்படுகின்றன மேலும் இவை கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் என்பதால் அவற்றை மிதமாக உட்கொள்ள வேண்டும் இருப்பினும் ஒரு சமச்சீர் உணவில் நட்ஸ் முட்டை பால் தயிர் ஆலிவ் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த மீன்களில் காணப்படும் மோனோசாசு மற்றும் பாலி அஞ்சாசு கொழுப்புகள் நல்ல அளவில் இருக்க வேண்டும் சைவ புரோட்டீன் என்னவை என்றால் இந்தியாவின் சைவ உணவுகளில் புரத குறைபாடு இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க